Hi friends, அளவு பிளவுஸ்ல வந்து எப்படி அளவெடுக்கிறது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல அளவெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். அது லைனிங் பிளவுஸா இருந்தாலும் சரி, நார்மல் பிளவுஸா இருந்தாலும் சரி, நீங்க நேர் கட்டிங் பண்ணாலும் சரி, அல்லது கிராஸ் கட்டிங்ல வந்து பண்ணாலும் சரி, பிளவுஸ்ல நீங்க கரெக்டா அளவெடுக்கணும். எப்படி அளவெடுக்கிறது அப்படின்னா, பிளவுஸ பேக் சைடு வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் அயன் பண்ண பிளவுஸா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அளவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பேக் சைடு பிளவுஸ் நீங்க போட்டுட்டு நீங்க ஏன்னா நிறைய பேர் நான் குரூப்லயும் பாத்துட்டேன், நீங்க பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அளவெடுக்கிற முறையே வந்து வேற மாதிரி எடுக்கிறீங்க. இப்ப நம்ம கட்டிங் படி நீங்க பண்ணணும் அப்படின்னா நான் பிளவுஸ் என்ன டைரக்ஷன்ல வச்சிருக்கேன்றது இப்ப எல்லாருமே நோட் பண்ணிக்கீங்க. அதே மாதிரி நீங்க உங்களுடைய பிளவுஸ் வந்து அளவெடுக்கணும். பிளவுஸ் வேணும்னா மாறுமே தவிர அளவுகள் மாறுமே தவிர, ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்க முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கும். பெரிய சைஸ், சிறிய சைஸ், நார்மல் சைஸ் எதுவா இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் வந்து அளவெடுக்கணும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து நம்ம எடுக்க போறோம். பேக் ஹைட் அப்படின்றது ஷோல்டர்ல இருந்து நீங்க டேப் அப்படி நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டா வந்து இழுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வந்து இருக்கு. நான் நல்லா இருக்கும் போது 14 வந்து வருது, ஆனா இது 13.5 தான் இருக்கு. ஆனா கஸ்டமர் ஒரு 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்கனால நான் வந்து 14 வந்து எடுத்துக்கிறேன். இந்த பிளவுஸ் உடைய ஹைட் வந்து 14 வந்து இருக்கு. இதுதான் வந்து பேக் ஹைட். இப்போ இங்க 14 இன்ச் எடுத்தோம்ல, இந்த 14 இன்ச் தான் இங்க வச்சு நீங்க பேக் நெக் வந்து பாக்கணும். பேக் நெக் அப்படி நம்ம இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 13 தான் கரெக்டான அளவு இருக்கு. இப்ப 13 இங்க வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு 9 இன்ச் வந்து வருது. ஆனா நான் வந்து பேக் ஹைட்டை வந்து 14 வந்து மாத்திக்க போறேன். ஓகே, இங்க 13.5 வச்சு பாக்கும்போது நமக்கு பேக் நெக்கு 9 இன்ச் வந்து வருது. ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டிய அளவு, எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி இப்ப நான் என்ன டைரக்ஷன்ல வச்சிருக்கணும் இதே டைரக்ஷன்ல நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரைட் சைட்ல இடுப்பு சுற்றளவு, உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஷோல்டர் வந்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டேப் இந்த மாதிரி வச்சு பேக் ஹைட் வந்து எடுத்துக்கங்க. என்ன அளவு வருதோ அதை இங்க எடுத்து வச்சு பேக் நெக்கு வந்து பாத்துக்கோங்க. இது வந்து பேக் நெக்கு, சென்டர்ல தான் பாக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆம்போல் உயரம். ஆம்போல் உயரமும் அதே 13 இன்ச் கீழே வச்சு இந்த சைட்ல என்ன அளவு வருதுன்னு பாருங்க. எனக்கு வந்து 6 இன்ச் வந்து வருது. இப்ப ஆம்போல் உயரம் வந்து 6 இன்ச். மூணு அளவு நம்ம பிளவுஸ இதே டைரக்ஷன்லயே எடுத்துக்கிறோம். பேக் நெக்கு, சாரி பேக் ஹைட்டு, பேக் நெக்கு, அந்த சைட்ல இருக்கக்கூடிய அளவு, ஆம்போல் லென்த், அந்த மாதிரி வந்து மூணு அளவு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன அளவு எடுக்கணும் அப்படின்னா ஆம்போல் ரவுண்ட் எடுக்கணும். பிளவுஸ நம்ம பக்கமா கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்ப பிளவுஸ்ல ஆம்போல் ரவுண்ட் எடுக்கும்போது கையெல்லாம் சுருக்கமா இருந்தா பரவாயில்ல, அதை நேர் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு தேவை இந்த பிளவுஸுக்கு கீழே வரக்கூடிய ஆம்போல், இந்த வளைவு தான் முக்கியம். இதை நீங்க எடுக்கும்போது இந்த ஷோல்டர்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. சுருக்க எதுவும் இல்லாம அந்த மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சா நீங்க வந்து செக் பண்ணணும். நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த ஆம்போல் வளைவு எடுக்கும்போது டேப்பை வந்து லூஸ் விடுவீங்க. இப்ப நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, லைட்டா இந்த தடவை லைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்குற மாதிரி வரும். இப்படி லைட்டா தூக்கி நீங்க எடுத்தீங்கன்னா இதனுடைய அளவு வந்து வேற மாதிரி போயிடும். 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து அதிகமாகும். அப்படி வந்து எடுக்கவே கூடாது. எப்பயுமே ஆம்போல் ரவுண்ட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின் டைட்டுக்கு வந்து இருக்கும். அதனால உங்களுடைய ஆம்போல் ரவுண்டை நீங்க கரெக்டா 1/5 இன்ச்சா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிட்ட கை வச்சிட்டேன், அடுத்தது நம்பர் 2 கிட்ட கை வைக்கிறேன், அடுத்தது நம்பர் 3, நம்பர் 4, 5, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னா இப்படியே செக் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய அளவு வந்து என்ன வருது அப்படின்னு இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. இதுதான் வந்து ஆம்போல் ரவுண்ட் எடுக்கிற முறை. நீங்க டேப்பை லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆம்போல் ரவுண்ட் வந்து அதிகமா வந்து போயிடும். இப்ப நான் இதை கரெக்டான முறையில வச்சுட்டு இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன் எனக்கு எவ்வளவு வருது அப்படின்னு. எனக்கு வந்து 8. இந்த சைட்ல கிளாத் நல்லா இழுத்து விட்டு எடுத்தா 8.5 அப்படின்றது எனக்கு ஆம்போல் ரவுண்ட் வந்து இருக்கு. ஓகே, இப்ப ஆம்போல் ரவுண்ட் வந்து 4வது அளவா எடுத்துட்டோம். அடுத்தது பிளவுஸுடைய டைரக்ஷனா மாத்தணும். பிளவுஸ் அப்படி நம்ம பக்கம் இருக்க மாதிரி வந்து போட்டுட்டோம். அடுத்தது 5வதா எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது ஷோல்டர். ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் பாருங்க, நமக்கு 2.5 அப்படின்றது ஷோல்டர் வந்து இருக்கு. நான் தையலுக்கு சேர்த்துறது அப்புறமா சொல்றேன். இது வந்து 5வது அளவு. அடுத்தது 6வது அளவு ஸ்லீவ் லென்த். ஸ்லீவை வந்து நீங்க பேக் சைடு போட்டுட்டே எடுத்துக்கலாம். இதே டைரக்ஷன்லயே ஸ்லீவ் எடுத்துக்கங்க. ஸ்லீவ் லென்த் 6 இருக்கு, ஆனா கஸ்டமர் வந்து 1/2 இன்ச் வச்சு கேட்டாங்க, நான் 7 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்லீவ் லென்த். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 6வது அளவு. இப்ப 7வது அளவு வந்து எடுக்கிறோம் ஸ்லீவ் ரவுண்ட். ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்கும்போது ஸ்லீவ்க்குள்ள உள் பக்கம் இப்படி கை விட்டு லைட்டா இழுத்துட்டு நீங்க அளவு எடுத்துக்கங்க. எனக்கு இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/2 ஒரு பாயிண்ட் இருக்கு, 1/2 வந்து நான் எடுத்துக்கிறேன். இது மட்டும்தான் நம்ம இந்த டைரக்ஷன்ல வந்து எடுக்க போறோம். ஷோல்டர் எடுத்தோம், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட் வந்து எடுத்தோம். இப்ப இது 4வது அளவு, 5வது அளவு, 6வது அளவு, 7வது அளவு. அப்ப 7 அளவு வந்து பாத்தீங்கன்னா 7 அளவு நம்ம பேக் சைடு வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது பிளவுஸ் டைரக்ஷனை மாத்திக்கிறோம்.
இப்பவும் பாத்தீங்கன்னா முன் பக்கம் திருப்பிட்டோம். ஆனா ப்ளவுஸ்ல டைரக்ஷன் எப்படி இருக்கு, நமக்கு ரைட் சைடுல இடுப்பு சுற்றளவும் லெஃப்ட் சைடுல ஷோல்டர் இருக்க மாதிரி எடுத்துட்டோம். இந்த ஹூக் பட்டி வி பட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் வந்து மாறும். ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வி பட்டி இருக்கு. உங்களுக்கு ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம், லெப்ட் சைடுல வி பட்டி வந்து வரலாம், ரைட் சைடுல ஹூக் பட்டி போகலாம். அது எப்படி போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி அளவெடுக்கணும் அப்படின்றத மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல இருந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும், ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கணும், ஃப்ரண்ட் நெக் வந்து எடுக்கணும். பிளவுஸ இந்த டைரக்ஷன்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க டேப் கரெக்டா ஷோல்டர்ல நேரா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேரா வச்சுட்டு ஒரு ஸ்கேல் அல்லது பென் ஏதோ ஒன்று எடுத்துட்டு இந்த நெக்கோட எஜ்ஜில் வச்சுட்டு பாருங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6.75 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்கேல் அந்த மாதிரி வச்சு பாத்துக்கோங்க. அல்லது டேப் எப்படி மடிச்சு பாத்துக்கலாம். டேப் மடிச்சு பார்க்க வரல அப்படின்னாலும் ஸ்கேல் வச்சு பாத்துக்கோங்க. எனக்கு 6.75 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்கு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா 8வது அளவு. 9வதா நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றது முன் உயரம். முன் உயரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருடைய பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டே வந்து தப்பா இருக்கும். எப்படி தப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல ஏறி இருக்கும். இப்படி இருக்கும் ஒரு சிலருடைய பிளவுஸ்ல. இந்த மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வித்தியாசம் வந்து இருக்கும். கப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டி கப்புக்கு மேல ஏறி வரும். பட்டி இன்னுமே வந்து இதை விட பெருசா வந்து இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஹைட்டை கீழே இறக்கி, அதாவது நம்மளுடைய கப்புக்கு கீழே, இப்ப இதுதான் நமக்கு கப்புனா கப்புக்கு கீழே தான் எப்பயுமே பட்டி வரணும். கப்பு அப்படின்றது பட்டிக்கு மேல இருக்கணும். அந்த இது அதை ரெண்டையும் பிரிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தையல் வரணும். அதுதான் நமக்கு கரெக்டான பிளவுஸ் உடைய கப்பு. அதை வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்ப கஸ்டமர் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க வாங்கி பார்த்து அளவெடுக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ற வாட்ஸ்அப்ல கேட்டது அதுதான் மெயின் விஷயம். என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து கம்மியா இருக்கு, ஆனா நீங்க வந்து பேக் சைடு அளவுல இருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ண சொல்றீங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்க. அந்த மாதிரி மைனஸ் பண்ணி வைக்கலாம். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன் உயரம் வந்து பிளவுஸ்ல கப்புக்கு கீழே இருக்கா அதை செக் பண்ணும் போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்க பிளவுஸ் இந்த மாதிரி போட்டு வைக்கும் போதே உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பேக் பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கும். பத்தாமலும் துணி போகாது, எச்சாவும் இருக்காது, கரெக்டான அளவு கீழே வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இப்படி வந்துடும், ஃப்ரண்ட் கீழே இறங்கிருக்கும், பேக் மேல இருக்கும். ஒரு சிலருக்கு பேக் கீழே இருக்கும், ஃப்ரண்ட் வந்து இங்க கீழே பாத்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கும். இந்த மாதிரி பிளவுஸ்ல வந்து இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்லிறேன். அதாவது இந்த இப்படி வந்து கீழே இறங்குது பேக் சைடை விட, கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன் உயரம் வந்து கீழே இறங்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் ஹைட்டு கம்மியா இருக்கும், ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு நல்லா இறக்க கொடுத்து கப்புக்கு கீழே வந்து கரெக்டா சீட் ஆகிற மாதிரி ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணிருப்பாங்க. ஆனா பேக் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மேலே வச்சு போடுற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது நமக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து கீழே இறங்கும். அப்ப ஃப்ரண்ட்ல அவங்க பட்டன் போடும்போது எல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறம் அப்படி கீழே இறங்கிரும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து இறக்கம் கொடுத்துருப்பாங்க, கரெக்டான அளவுல இருக்கும். அப்ப பேக் சைடு இறக்கம் பத்தல அப்படின்னா முன்ன மேல ஏறி, சாரி பேக் சைடு மேல ஏறி ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கி ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் நேர் இல்லாம கீழே இறங்கி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையும் சில பேருக்கு வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் ஹைட்டையும் நீங்க வந்து கீழே இறக்கம் கொடுத்தாகணும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பேக் ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு இது ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பேக் ஹைட்டு பேக் சைட்ல கொஞ்சம் கிரிப்பா கீழே இறங்கி நம்மளுடைய பாடி சைஸ் மாதிரி, சாரி பாடி சைஸ் ஏத்த மாதிரி கீழே இறக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் என்ன ஆகும், ஒண்ணு மேல ஏறும். ஃப்ரண்ட் உயரம் நீங்க கரெக்டா வைக்கலனா ஃப்ரண்ட் வந்து இப்படி மேல ஏறி இந்த மாதிரி ஒரு இது வரும். ஆனா பிளவுஸ் போட்டுருக்கும் போது கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டா இதே மாதிரி போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே பழக்கத்துல அப்படியே இருக்கும். இதை திடீர்னு நீங்க நல்லபடி கீழே இறக்கம் கொடுத்து கப்புக்கு கீழே பட்டி வர்ற மாதிரி வந்து போடும்போது என்ன ஆகும், ஏதோ கப்பு வந்து பெருசா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னு கேட்டா நம்ம வந்து பட்டிக்கு கப்பு மேல பட்டி ஏறும்போது கப்பு சின்னதா தெரியும், பட்டி பெருசா இருக்கும். அந்த மாதிரியே பிளவுஸ் போட்டு ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் பழகிட்டா அவங்களுக்கு நம்ம அந்த ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டான சைஸ்ல இறக்கி பட்டியை கரெக்டா கீழே இறக்கி கொடுக்கும்போது கப்பு பெருசா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதுவும் சரியான முறையில இல்ல அப்படின்னா பேக் மேல ஏறும்போது ஃப்ரண்ட் கீழே இறங்கும், ஃப்ரண்ட் வந்து மேல ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா கப்பு சின்னதா தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருந்துட்டு இருக்கும். அதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா பேக் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டும் வந்து கண்டிப்பா இறக்கம் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹைட் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா பேக் ஹைட்டை இறக்கணும். நிறைய பேருக்கு ஒரு தெரியாத விஷயம் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும்
பேக் ஹைட் இறக்குறதுக்கு நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. இல்ல நான் இவ்வளோ இறக்கம் போட முடியாது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் குட்டையா இருந்தாலுமே வந்து பேக் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வந்து தாராளமா எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து ஷார்ட்டா தான் இருப்பேன், என்னுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஆனா என்னைய விட ஹைட்டா இருக்கிறவங்க 13, 12 அந்த மாதிரி வந்து போடும்போது அந்த பிளவுஸ் வந்து லுக்கா இருக்காது. என்னதான் நம்ம சாரி அழகா காஸ்ட்லியா எடுத்தாலும் பிளவுஸோட லுக் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கணும். அதுக்கு கரெக்டான முறையில பிளவுஸ் போடணும் அப்படின்னா பேக் ஹைட் கண்டிப்பா 14 ஷார்ட்டா இருந்தாலுமே 14 வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ட்டா இருந்தா மட்டும் 13 வந்து எடுத்துக்கலாம். அதனால அதை ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணிக்கிங்க. உங்க கஸ்டமருக்கும் நீங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட சொல்லலாம், பேக் ஹைட்னா இப்படிதான் இருக்கணும், ஃப்ரண்ட் ஹைட் இப்படி இருக்கும்போது தான் பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப பேக் ஹைட்டுக்கும் ஃப்ரண்ட் ஹைட்டுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம இப்ப பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றதும் வந்து பாத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட். செஸ்ட் ரவுண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பிளவுஸ்க்கு. ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு மற்ற அளவுகளும் வந்து கரெக்டா இருக்கும், லூஸ் வந்து இருக்காது. அடுத்தது இப்ப நம்ம ஃப்ரண்ட் நெக் எடுத்துட்டோம், ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கும்போது இந்த டாட் இந்த மாதிரி உள்பக்கம் கைவிட்டு இந்த கப்புக்கு கீழே இருக்கக்கூடிய டாட்டை மடிங்க, ஷோல்டரையும் ரெண்டாம் மடிங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு, சில பேர் இப்படி வச்சுக்கிறீங்க அதுவும் தப்பு, இப்படிதான் வைக்கணும். வச்சுட்டு கண்டிப்பா பிளவுஸை வந்து ஒருத்தர் தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டுட்டு இதை ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து இந்த மாதிரி இழுக்காம வச்சு பாருங்க. நான் எதுவும் இழுக்காம வச்சு பார்த்தா எனக்கு 11.5 வந்து வருது. இது கிராஸ் கட்டிங்ல இருக்கு. இப்ப இந்த பிளவுஸ நான் நல்லா இப்ப இழுத்து பார்க்கும்போது 13.5 இன்ச் வந்து வருது. இது சும்மா நார்மலா இப்படின்னு இழுக்கும் போதே எனக்கு 13.5 வந்து வருது. அப்ப இந்த பிளவுஸுடைய ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது 13.5. இது வந்து தையலோட சேர்த்து. ஏன் தையலோட சேர்த்து அப்படின்னா இந்த பிளவுஸ் நல்லா இழுத்து பாக்குறோம், அப்ப தையலுக்கும் நமக்கு அதே வந்து வந்துடும். நீங்க இழுக்காம பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து நேர்கட்டிங் பிளவுஸ் தான், அதிகம் இழுக்க முடியாது. இந்த மாதிரி உங்களுடைய ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கங்க. அடுத்தது நீங்க வந்து முன்பக்கம் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன்ல பிளவுஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க பாக்கணும். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு சிலருக்கு இப்ப எனக்கு வந்து ஹூக் பட்டி இருக்கு, சிலருக்கு வி பட்டி. இந்த வி பட்டி வந்து இந்த சைடு இருக்கு அப்படின்னா இந்த வி பட்டி அப்படி விட்டுட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுங்க. இல்ல ஹூக் பட்டி இருக்குன்னா எஜ்ஜில இருந்து வச்சுட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுக்காக இந்த சைட்லாம் நீங்க போய் செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த ஹூக் பட்டி இந்த சைடு தான் இருக்குன்னு சொல்லி இந்த சைடு போய் எடுக்காதீங்க, இந்த சைடு மட்டும்தான் வந்து எடுக்கணும். இப்ப செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நம்ம எனக்கு வந்து ஹூக் பட்டிங்கிறதுனால எஜ்ஜில இருந்து வச்சுட்டு இந்த சைடு பாக்குறேன், 7.5 இன்ச் வந்து வருது. இது ஃபர்ஸ்ட் அளவு. ரெண்டாவது அளவு அப்படின்றது பாத்தீங்கன்னா இதை நல்லா இப்படி இழுத்து எடுக்கும்போது எனக்கு 1.5 இன்ச் வந்து வருது. இது பாருங்க எந்த அளவுக்கு இழுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த இழுக்கும் போது அதனோட சுருக்கம் தெரியுதுங்களா பிளவுஸ்ல? இந்த அளவுக்கு இழுக்கும் போது எனக்கு 1.5 இதுக்கு மேல இந்த பிளவுஸ் என்னால இழுக்கவே முடியாது. அப்ப இந்த ரெண்டு அளவுமே தப்பு, இழுக்காம எடுத்ததும் தப்பு, அதுவும் தப்பு. இப்ப நம்ம எடுக்கக்கூடிய அளவு அப்படின்றதா கரெக்டான அளவு. இப்ப என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சுக்கோங்க, டேப் இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அதாவது இப்படி இருக்கிற பிளவுஸ லைட்டா இப்படி இழுக்கிறோம். இழுக்கும் போது எனக்கு எவ்வளவு வருது, 9.5 ரொம்ப இழுத்தா மட்டும் 9.75 வந்து வருது. அப்ப நான் 9.5 எடுத்துக்கலாம், 9.75 எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இந்த பிளவுஸ் உடைய செஸ்ட் ரவுண்டா நமக்கு வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுல ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது. யாரும் தப்பா அதாவது செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்காதீங்க. ரொம்ப ஈஸியா 3 அளவு கொடுக்கும் போது உங்களுடைய செஸ்ட் ரவுண்ட நீங்க எடுத்துக்க முடியும். இப்ப நான் 3வது எடுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா 9.5 வருது, 9.75 வருது. இதுல உங்களுக்கு எது எடுத்துக்கிறது அப்படின்றது குழப்பமா இருந்தா நீங்க 9.5 எடுத்துக்கலாம், 9.75 எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல எங்கேயுமே 1/2 இன்ச் வந்து பெரிய வித்தியாசமே கிடையாது, பெருசா இல்ல சுத்தமாலுமே வித்தியாசம் கிடையாது. அதனால 9.75 எடுத்தாலும் தப்பு இல்ல, 9 எடுத்தாலும் தப்பு இல்ல. ஓகே, நான் இந்த பிளவுஸ்க்கு 9.5 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பிளவுஸ் நீங்க இப்படி வச்சுட்டு செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு லைட் அப்படி இழுத்தீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அது சரியான அளவுல வந்து கொடுத்துரும். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த ஒரு அளவு மட்டும் சொன்னேன் அப்படின்னா புரியாது எவ்வளவு இழுக்கணும், அந்த இழுவத்தன்மை வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் 3 அளவு கொடுத்து அதனோட இழுவத்தன்மையை உங்களை புரிஞ்சுக்க வச்சு நீங்க 3வதா எடுக்கிற அளவை கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா செஸ்ட் ரவுண்ட் சரியா தெரியலன்னு சொல்லியும் எனக்கு வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அதனாலதான் இந்த வீடியோல நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், உங்களுக்கு செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 3 அளவுல 2 அளவு ஃபர்ஸ்ட் எடுக்கிற 2 அளவுமே வந்து தப்பு தான். ஏன்னா அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு இழுவத்தன்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப 3வதா நீங்க இருக்கும்போது அந்த லைட்டா எப்படி இழுக்கணும் அப்படின்றது இப்ப 3வதா நீங்க பார்த்ததுல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளவுஸ இழுக்கும் போது அந்த பிளவுஸோட சுருக்கம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நான் ரொம்ப இழுத்துனா பாருங்க, இது ரொம்ப அப்படி இழுத்து இதுக்கு மேல இழுக்க முடியல, ஆனா சுருக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல அதிகமா இருக்கு. அதுவே நம்ம நார்மலா வந்து இழுக்கிறோம் அப்படின்னா இந்த லைட்டா அப்படிதான்.
இருக்கிற ப்ளவுஸ் இப்படி இருக்கிறோம் அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது. ஓகே, இப்ப ப்ளவுஸ்ல எல்லா அளவும் எடுத்துட்டோம், பட்டி அளவு எப்பயுமே எடுக்க மாட்டோம், கழுத்துடைய அகலம் ப்ளவுஸ்ல எடுக்கவே மாட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வந்து சார்ட் கொடுத்துருக்கேன், அதுல இருக்க கழுத்துடைய அகலம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த எடுத்த அளவுகளை வச்சு எப்படி டிராயிங் பண்றது அப்படின்றது பாக்கலாம். மேம் ஒரே நிமிஷம் மேம், இதுல யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க மேம்.